ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா சேனல். இன்றைக்கி வந்து ப்ரௌன் ஷீட் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் எப்படி நம்ம நோட்டுக்கு கவர் போடுறோம், அதை போடலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதுக்கு வந்து நான் ஒரு அந்த பண்டில் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு 7 or 6 120 pages வந்து எல்லாமே லாங் சைஸ் தான். 6 120 pages ரெண்டு 196 pages எனக்கு வந்தது. ஏன்னா அந்த திக்னஸை பொறுத்து கொஞ்சம் கவர் எக்ஸ்ட்ராவாக அந்த ப்ரௌன் ஷீட் ஆகும். ஃபஸ்ட்டு நல்லா அந்த அதோடய சைஸை பார்த்துட்டு கீழே 2 இன்ச் மேலே 2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு நல்லா கவர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த நோட்டை மேலே தூக்கி பிடிச்சி அப்புறமா இதை கவர் பண்ணுங்கள். அப்போ தான் அது டைட்டாக பிடிச்சிக்காம ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த ரெண்டு முனையும் ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் போடுறது வந்து சொருகட்டன்னு சொல்லுவாங்க. இந்த கார்னரில் கொஞ்சோண்டு கட் பண்ணி விட்டுட்டு அது உள்ளுக்குள்ளே சொருக்கிட்டு அப்புறமா நீங்கள் செலோ டேப் போட்டிங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும், ஒரு மாதிரி பல்ஜியாக வெளியில் தெரியாது. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுங்க. கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ராவே வரும் ப்ரௌன் ஷீட்டு. எங்களுக்கெலாம் லீவ்லேயே கொடுத்துருவாங்க. இவங்க ஸ்கூலில் என்னவோ தெரியல, ஸ்கூல் திறந்த அன்னைக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ நான் ஒரு 7 8 அப்படி ஒவ்வொரு நாளைக்கு அப்படி போட்டு அவனோட புக்ஸை நான் கவர் பண்ணேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு 2 மினிட்ஸில் போட்டுடலாம். நான் ஒரு 15 to 20 minutes ஆச்சு எனக்கு அந்த 7 புக்கும் போடுறதுக்கு. அவ்வளோதான், நான் கொஞ்சம் லீஷராக ரிலாக்ஸ்டாக போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நோட் புக்ஸு. அவன் புக்குக்கு மட்டும் அங்கே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்குது பாருங்கள், அது போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கான். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சாச்சு.